வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புழல் சிறையில் இருந்தபடி மெத்தஃபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புழல் சிறையில் இருந்தபடியே 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தஃபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த காசிலிங்கம் மெத்தஃபெட்டமைன் கடத்தியுள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. புழல் சிறையில் இருந்தபடியே மெத்தஃபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை புழல் சிறையில் இருந்தபடியே சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய மெத்தஃபெட்டமைன் போதைப் பொருளை வந்து கடத்திருக்கிறாங்க. புழல் சிறையிலிருந்து அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த காசிலிங்கம் மெத்தஃபெட்டமைன் கடத்திருக்கிறான். இவன் வீடியோ கால் மூலமாக அவருடைய மனைவியிடம் கிருஷ்ணகுமார் அவருடன் தொடர்பு கொண்டு காசிலிங்கம் மெத்தஃபெட்டமைனை வந்து கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டு இந்த மெத்தஃபெட்டமைனை கடத்திருக்கிறார்கள். சிறையில் இருந்தபடியே தமிழ்நாட்டில் போதை கடத்தல் நெட்வொர்க் வந்து அவன் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கையும் உருவாக்கியிருக்கிறான் காசிலிங்கம். காசிலிங்கம் வீடியோ காலில் கூறுவதை கேட்டு மெத்தஃபெட்டமைன் கடத்திருக்கிறார் அவருடைய மனைவி கிருஷ்ணகுமாரி. தொடர்ந்து இலங்கை அகதி உதவியோடு சென்னையிலிருந்து கொழும்புக்கு மெத்தஃபெட்டமைன் வந்து கடத்தல் கடத்திருக்கிறாங்க. இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர் தான் உடல் சிறையில் இருந்தபடிய காசிலிங்கமும் மற்றும் அவருடைய மனைவி கிருஷ்ணகுமாரியும். காசிலிங்கமும் கிருஷ்ணகுமாரியுமே வீடியோ காலில் பேசுவதை தான் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வந்து கண்காணித்து அந்த கடத்தல் கும்பலை பிடித்திருக்கிறாங்க. சென்னையில இருவேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 40 கோடி மதிப்பிலான சுமார் 4 கிலோ மெத்தஃபெட்டமைனை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. கிருஷ்ணகுமாரி வாக்குமூலத்தின் அடிப்படையில அமெரிக்க டாலர் இலங்கை கரன்சிகள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. சிறையில இருந்தபடியே காசிலிங்கம் போதை சாம்ராஜ்யத்தை நடத்தி வந்ததும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சி தகவலாகவே சொல்ல முடியாது. தொடர்ந்து அவனுடைய நோக்கத்தையும் அதனுடைய நோட்டத்தையுமே தொடர்ந்து வந்து போதைப் பொருள் கடத்திய போலீசார் வந்து கண்காணித்து வருகிறார்கள் வராங்க. இந்த இரண்டு வழக்கிலிருந்து கிட்டத்தட்ட 40 கோடி மதிப்புள்ள 4.17 கிலோ போதைப் பொருளை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3 இலங்கை நாட்டைச் சேர்ந்த நபர்கள் உட்பட பலர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த இரண்டு கும்பலுக்கும் இடையே தொடர்பு உள்ளதன அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த போதைப் பொருள் நெட்வொர்க் தொடர்புடைய நபர்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் காவலில் எடுத்து இதுவரை எவ்வளவு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது மற்றும் ஹவாலா முறையில போதைப் பொருள் கடத்தல் பணம் எவ்வளவு பணப்பரிவர்த்தனை செய்யப்பட்டது என்பதும் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக மணிப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்துவது அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த கும்பலை ரகசியமாக கண்காணித்த போதுதான் 3 பேர் காயப்பட்ட பீட்டர் சாலையில காரில் போதைப் பொருளை கடத்தி சென்றது தெரிய வந்தது. உடனடியாக போதைப் பொருள் கடத்திய காரை மடக்கி விடுத்து சோதனை செய்த காரில் 2.7 கிலோ போதைப் பொருளை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. போதைப் பொருள் கடத்திய குற்றத்துக்காக 3 பேரும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுல முக்கியமாக காசிலிங்கத்துடைய மனைவி கிருஷ்ணகுமார் நடத்திய விசாரணையில தான் போதைப் பொருள் கடத்தியதுக்காக இலங்கையை சேர்ந்த சிறுவன் உட்பட 2 பேரையும் அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க. இவர்களிடம் நடத்திய விசாரணையில தான் மண்டபம் அகதிகள் முகாமில் இலங்கையை சேர்ந்த ஒருவரும் சென்னையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமாரின் கூட்டாளி கிருஷ்ணகுமாரோடைய கூட்டாளி முகமது ரிசாலுதீன் ஆகியோருக்கு போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்துல தொடர் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களிடமிருந்து 1.47 கிலோ மெத்தஃபெட்டமைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடல் சிறையில இருந்தபடியே வீடியோ கால் மூலமாக இந்த போதைப் பொருளை வந்து கடத்திருக்கிறாரு காசிலிங்கம். அவன் தொடர்ந்து அவருடைய மனைவியிடம் வீடியோ கால்ல பேசுவதை கண்காணித்துதான் இந்த நடவடிக்கையில வந்து போதைப் பொருள் தடுப்பு போலீசார் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அவரிடம் இருந்து தற்போது வரை 40 கோடி ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய மெத்தஃபெட்டமைன் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. காசிலிங்கத்தை தொடர்ந்து விசாரணை வலையிலுமே அது மட்டும் இல்லாம அவருடன் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.